காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள ஏழில சிங்க விநாயகர் கோவிலில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. வித்தியாசமான விநாயகர் சிலை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து வணங்கி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன், இந்த ரூபாய் நோட்டுகளால் அர்ச்சனை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த விநாயகருடைய சிலையை பக்தர்கள் அங்கு தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. எத்தனை ரூபாய் நோட்டுகள் இதில் வைக்கப்பட்டுள்ளது? ராம்குமார், கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் பிரசித்தி பெற்ற ஏழில சிங்க விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி முதல் கருவறை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் விநாயகரை பொதுமக்கள் வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏழில சிங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இன்று நடைபெற்றது. அது மட்டுமின்றி வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகளும் நடைபெற்றது. அது மட்டுமின்றி 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் ஆகிய புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி முதல் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் ஏழில சிங்கர் விநாயகர் காட்சியளித்து வருகிறார். அதனை ஏராளமான பக்தர்கள் புதிய ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து வரும் விநாயகரை பயபக்தியுடன் வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்து வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி மேலும் இது குறித்து கோவில் நிர்வாக தலைவர் குப்புசாமி நம்மிடம் கூறுகையில், முதல் ஆண்டு ரூபாய் நாணயங்களால் அலங்காரம் செய்து பின் ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்காரம் செய்ய ஆரம்பித்தோம். கடந்த கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த அலங்காரமானது செய்து வருகிறோம். அது மட்டுமின்றி இன்று 15வது ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அவர்கள் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய ரூபாய் நோட்டுகளை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக விநாயகருக்கு வெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மட்டுமே நடைபெற்று இருந்த நிலையில் இன்று மீண்டும் புதிய ரூபாய் நோட்டுகளால் 15 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இருப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த ரூபாய் நோட்டுகளால் ஆன விநாயகரை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விஜயன், இந்த ரூபாய் நோட்டுகள் அறங்காவல் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளதா அல்லது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதா? அதாவது ரூபாய் நோட்டுகள் வந்து அறங்காவல் குழுக்கள் மூலமாக அவர்களிடம் இருந்து பெறப்பட்டு மீண்டும் அவர்களுக்கே இந்த பணம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். அதாவது அவர்களுடைய நண்பர்கள் குழுவாக இதை வைத்துள்ளனர். இந்த கோவிலுக்கு ஒரு குழுவாக அமைத்து அந்த நண்பர்கள் குழு மூலமாக இந்த 15 ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. இந்த 15 ரூபாயும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும். விஜயன், தகவலுக்கு நன்றி. இதுக்கு